தேசம் இரவு செய்திகள். இந்த தேசம் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருவது மாயன் ஆயுர்வேதிக் குளியல் சோப். தொடர்புக்கு மாயன் என்டர்பிரைஸ் 011-1026-4026. இணைவோம் ஒன்றாக வெல்வோம் தமிழராக. மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் தலைமையில் சுங்கைசிப்புட் மண்ணில் தமிழ் எழுச்சி விழா 2021 சுங்கைசிப்புட் மாநாட்டு மையத்தில் மே 2 காலை 8 மணிக்கு நடைபெறும். பேரா மாநில சுங்கைசிப்புட் மண்ணில் தமிழ் எழுச்சி விழா 2021 நடைபெறவிருக்கின்றது. உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம் ஏற்பாட்டில் சுங்கைசிப்புட் தொகுதி மாயிகா மற்றும் பேரா தோழமை அமைப்பு ஆதரவில் மே 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி தொடங்கி சுங்கைசிப்புட் மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மலேசிய தாய் தமிழ் உறவுகளை சுங்கைசிப்புட் மண்ணில் தமிழர் எழுச்சி விழா. உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம் ஏற்பாட்டில் சுங்கைசிப்புட் தொகுதி மாயிகா மற்றும் பேரா தோழமை அமைப்பு ஆதரவில் மாபெரும் தமிழர் எழுச்சி விழா வருகிற 2025-2021 ஞாயிறு காலை 8 மணி முதல் சுங்கைசிப்புட் மாநாட்டு மையத்தில் நடைபெற இருக்கிறது. மொழி, இனம், சமயம், பண்பாடு, அரசியல் மைய கூறுகளுடன் தமிழர் பேரறிஞர்கள் எழுச்சி உரைகள், தமிழர் கலை பண்பாட்டு படைப்புகள் மற்றும் தமிழர் தற்காப்பு கலை வீர விளையாட்டுகளுடன் விழா முழங்கும். இலவசமாக நடைபெறும் விழாவிற்கு தமிழர்கள் பண்பாட்டு உடையில் படைதிரண்டு வாரி அன்புடன் உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம். தொடர்புக்கு 0143-9939-3979. இணைவோம் ஒன்றாக வெல்வோம் தமிழராக. மொழி, இனம், சமயம், பண்பாடு, அரசியல் என தமிழ் பேரறிஞர்கள் எழுச்சி உரை நிகழ்த்த உள்ளனர். தமிழர்களின் படைப்புகள் மற்றும் வீர தற்காப்பு கலைகளும் இந்த எழுச்சி விழாவில் அரங்கேற உள்ளன. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசமாக நடைபெற உள்ளதால் தமிழர்கள் அனைவரும் பண்பாடு உடை அணிந்து படை திரண்டு வர வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பரமபதம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 29 முதல் காண தவறாதீர்கள். இவ்வாண்டு தொடங்கி UPSR தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. 2021 ஆண்டிற்கான PT3 தேர்வுகள் ரத்து. கல்வி அமைச்சர் டாக்டர் ரஜி மாஜீடின் அறிவிப்பு. இவ்வாண்டு தொடங்கி 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான UPSR தேர்வு நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாகவும், 2021 ஆண்டிற்கான PT3 தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் நாட்டின் கல்வி அமைச்சர் டாக்டர் ரஜி மாஜீடின் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். UPSR தேர்வு நாட்டில் 1988 இருந்து வருகிறது. இந்த 2021 முதல் UPSR தேர்வு இருக்காது என அமைச்சர் அறிவித்திருப்பது நாட்டின் கல்வி உருமாற்றத்தின் முதலடியாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பரமபதம் 29 ஏப்ரல் 2021 முதல் உங்கள் திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். இந்திய நாட்டு பிரஜைகள் நாட்டிற்குள் நுழைய தடை. எந்த ஒரு இனவாதமும் உள்நோக்கமும் கொண்டதல்ல. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் விளக்கம். இந்திய நாட்டைச் சேர்ந்த பிரஜைகள் மலேசியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரின் கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. இந்தியாவில் தற்போது COVID-19 தொற்று பரவல் மோசமாகி வருவதால் அந்நாட்டின் பிரஜைகள் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதியில்லை என அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவில் எந்த ஒரு உள்நோக்கமும் இனவாதமும் இல்லை என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். COVID-19 காரணமாக இந்த முடிவை அரசாங்கம் எடுத்துள்ளது. எனவே தரை வழியோ அல்லது விமானங்கள் வாயிலாகவோ நாட்டிற்குள் நுழைய முடியாது என பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஏப்ரல் 29 முதல் பரமபதம் திரைப்படத்தை காண தவறாதீர்கள் உங்கள் திரையரங்குகளில். முனைமுக பணியாளர்களாக கருதப்படும் ஊடகவியலாளர்களுக்கு மே 1 தடுப்பூசி. நாட்டில் முனைமுக பணியாளர்களாக கருதப்படும் தேசிய செய்தியாளர் சங்கம், சபா சரவா செய்தியாளர்கள் சங்கம் ஆகியவற்றை சேர்ந்த ஏறத்தாழ 1500 ஊடகவியலாளர்களுக்கு அடுத்த மாதம் முதல் COVID-19 தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் இதுகுறித்து கூறுகையில், ஊடகவியலாளர்களின் பட்டியலை தமது தரப்பு பெற்றதும் அவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்தப்படும் என குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டிய பட்டியலில் இணைக்கப்படுவர் என கைரி ஜமாலுடன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரமபதம் 29 ஏப்ரல் 2021 முதல் எல்லா சினிமாக்கும் வருது, பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி. COVID-19 பெருந்தொற்று இன்று 3000 கடந்து 3142 பதிவாகியது சுகாதார அமைச்சு தகவல்.
கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக நாட்டில் இன்று புதிதாக தொற்று சம்பவங்கள் 3000 கடந்து 3142 பதிவானது. இந்த தகவலை மலேசிய சுகாதார அமைச்சு தெரிவித்தது. நாட்டில் இன்று 1822 பேர் மீண்டுள்ள வேளையில் நாட்டில் இதுவரை 373,397 பேர் வரை மீண்டுள்ளனர். நாட்டில் அதிகப்படியாக தொற்று காரணமாக இன்று 15 பேர் மரணமடைந்த வேளையில் மரண எண்ணிக்கை 1477 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் 19 பெருந்தொற்றால் ஒட்டுமொத்தமாக 411,593 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்காய் எண்ணெய், மஞ்சள், வேப்பிலை, கருஞ்சீரகம், இஞ்சி என 24 வகை மூலிகைகளை கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்டது. மாயின் ஆயுர்வேத குளியல் சோப். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக எஸ்ஓபியை பின்பற்றாத 295 பேர் கைது. தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் தகவல். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக எஸ்ஓபியை பின்பற்றாத 295 பேர் கைது செய்யப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் கூறினார். கைது செய்யப்பட்ட 288 பேருக்கு அபராதமும் எஞ்சியவர்களுக்கு தடுத்தும் வைக்கப்பட்டனர். முகக்கவசம் அணியாமல் இருத்தல், சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருத்தல் போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்தார். கோவிட் 19 பெருந்தொற்று அதிகரிப்பதால் நாட்டு மக்கள் அனைவரும் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமென அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.